الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد على وتر الله நிகரட்ட அன்புடையோனமாகிய எல்லாமல்ல அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லு அலைபசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் இன்னும் நிலவுற்றுமாக அன்பார்ந்த சகோதரர்களே இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு லா தஹ் தஃப் அல் இன்சான் மனித உரிமைகளை மீறாதீர் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய பல்வேறு மனிதர்கள் இரத்தால் மொழியால் மதங்களால் இப்படியே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உரிமைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வழிபாட்டு உரிமைகள் சமூக உரிமைகள் கலாச்சார உரிமைகள் பொருளாதார உரிமைகள் அரசியல் உரிமைகள் இப்படியே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கெண்டு சில உரிமைகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு ஆட்சியாளர்களால் அதிகார வர்க்கத்தினால் இன்றைக்கு மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு அதற்காக வேண்டி போராடக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் உலகம் முழுக்க நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை முழுமையாக கிடைக்கிறதா என்று சொன்னால் அவளுக்கு கிடைப்பதில்லை அவனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை பொறுத்தவரையில் முக்கியமான ஒன்று மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி இன்றைக்கு இந்த கல்வியிலே நாம் பார்த்தாலும் என்று சொன்னாலும் கூட இந்த கல்வியிலும் இன்னைக்கு வேற்றுமையையும் மதத்தையும் ஜாதியையும் இனத்தையும் இன்றைக்கு கல்வியோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு தான் மேல் கல்வி கிடைக்கும் உயர்கல்வி கிடைக்கும் உயர்கல்வியை பொறுத்தவரையில் கீழ்த்தட்டு மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வன்முறைகள் கல்வியில் நடக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம் அதேபோல மத வழிபாடுகளை பொறுத்தவரையில் அவர் அவர்கள் என்ன கொள்கையை ஏற்றிருக்கிறார்களோ யாரை கடவுளாக நம்புகின்றார்களோ அவர்களை வழிபடுவதற்கு எல்லா விதமான சுதந்திரங்களும் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த மத வழிபாட்டிலும் கூட வழிபாட்டு முறையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மேல்ஜாதி கீழ் ஜாதி என்று பார்த்து இன்னைக்கு ஒதுக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனை அவரவருடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அவரவருடைய மத சடங்கினுடைய அடிப்படையில் அடக்கம் செய்வதற்கு கூட இன்னைக்கு உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நமது நாடுகளிலே நாம் பார்த்து வருகிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த மத உரிமை மனித உரிமைகளை பொறுத்தவரையில் இஸ்லாம் எவ்வாறு நமக்கு கோடிட்டு காமிக்கிறது எந்த மாதிரியான உரிமைகளை எல்லாம் இந்த இஸ்லாம் மனிதருக்கு வழங்கியிருக்கிறது அதில் என்ன மாதிரியான உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் பறிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எந்த வகையிலும் மனிதனுடைய உரிமையை மீற முடியாது என்பதை குரான் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் காமிக்கிறது அது இனத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ நிறத்தின் பெயராலோ அதிகாரத்தின் பெயராலோ கல்வியின் பெயராலோ எதை வைத்தும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் பிற மனிதனுடைய உரிமையை பறிக்க முடியாது என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி காமிக்கிறது அல்லாஹ் குரானில் ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் இது எலக்கல் முத்தலக்கையானி அனில் எமீரியோ அனி ஷிமாலி மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் அவனுடைய அவனுடைய வடப்புறத்திலும் இடப்புறத்திலும் இரண்டு வானவர்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் மா எல் ஃபிதுமின் கவுலின் இல்லா லதை ரகைபுன் அஜீத் அங்கே வலதிலும் இடதிலும் இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் அவர்கள் எழுதக்கூடியவர்களாக உங்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்லாம் அழகான ஒரு வார்த்தையை குரானில் நமக்கு சொல்லித் தருகிறது அப்போ இதை வைத்து நாம் என்ன புரிகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உரிமையை எந்த காரணத்தை கொண்டு மீறக்கூடாது அவனுடைய உரிமையுடைய விஷயத்திலே தலையிடக்கூடாது என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது அப்படி ஒரு மனிதன் மீர்மையானால் அவன் ஒரு விஷயத்திலே மீறுவானையானால் மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு அவன் ஆள்படுத்தப்படுவான் என்பதையும் சொல்லி காமிக்கிறது அதனால் தான் அல்லாவுடைய தூதர் நிகழ் சல்லு உலகம் அவர்கள் இஸ்லாத்தை சமூகத்துக்கு சொல்லுகின்ற பொழுது அதில் முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள் எப்படி குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் புகாரிலே முஸ்லீம் நாங்கள் அல்லாஹுடைய தூதரடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாங்கள் அல்லாவுடைய தூதரடத்தில் ஒரு உறுதிப்பிரமாணம் செய்தோம் எப்படி என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவோம் எவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ எவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் செவிமடுப்போம் என்றும் அந்த கட்டுப்பாடுதலை பொறுத்தவரையில் எல்லா நிலையிலும் எங்களிடத்தில் இருக்கும் குறிப்பிட்ட நிலையில் மாத்திரமல்ல கஷ்டமான காலங்களிலும் நல்ல காலங்கள் எல்லா காலங்களிலும் நாங்கள் அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்படுவோம் என்று அல்லாவுடைய தூதர் உங்களிடத்தில் நாங்கள் செய்கிறோம் அதே போல் சொன்னார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எவரவர்களுடைய உரிமை இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமையை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீற மாட்டோம் அதிலே நாங்கள் கை வைக்க மாட்டோம் வரம்பு மீற மாட்டோம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்நாயகம் சல்லாஹுடைய சில இடத்தில் நாங்கள் பயச் செய்தோம் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களை ஆக இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர்கள் எந்த வகையிலும் ஒரு மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடாது அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல என்பதை குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறது ஆனால் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு மனிதன் விஞ்ஞானத்தில் அறிவியலில் தகவல் தகவல் தொழில்நுட்பத்தில் மருத்துவத்தில் எல்லாத்திலையும் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய மனிதன் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான குணம் என்னவென்று சொன்னால் மனித உரிமை மீறல் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இனவரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இனவரியை நாம் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் இனவரி தன்னுடைய இனத்தை விட்டுவிட்டு அடுத்த இனத்தை அழிப்பதற்கு அவனை ஒடுத்து கட்டுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நமது நாடுகளிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த உரிமைகளும் கிடைக்கக்கூடாது அந்த கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன வழிவகைகள் செய்ய வேண்டுமோ அரசியல் ரீதியாக ஆதிக்கம் ரீதியாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு இனவர் என்பது சமூகத்திலே தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் நல்லா ஜில்ல ஷாநூத் தாலா குரானில் ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பாகவே தெல்ல தெரிவாக சொல்லிவிட்டான் யாயுஹன்னாஸ் மனிதர்களே முஸ்லீம்களே என்று அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லவில்லை

இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலே இனவரி என்பது இன்னைக்கு மிதமிஞ்சி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் படித்தவர்களிடத்துல கூட இந்த இனவரி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் படித்த இளைஞர்களிடத்தில் கூட எடுத்த இனவரி இன்றைக்கு தூண்டப்பட்டு ஒரு இனத்திற்கு எதிரான எல்லா கலவரங்களையும் ஒரு இனத்திற்கு எதிரான எல்லா விதமான அநியாயங்களையும் இன்னைக்கு செய்வதற்கு தூண்டப்படக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம் அன்பார்ந்த சகோதரர்லே அதனால்தான் நல்லா உடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள் யாயுன்னாஸ் மக்களே அலா இன்னப்பக்கும் வாஹிதுன் உங்களுடைய இறைவனும் ஒரே இறைவன் தான் ஒ இன்ன அபாக்கும் வாஹிதுன் உங்களுடைய தந்தையும் ஒரே தந்தை தான் லாஃபல் அலி அரபியின் அலா அஜமியின் அலா அரபியின் உங்களிலே அரபியை விட அஜமிக்கு எந்த சிறப்பும் அல்ல அஜமியை விட அரபிக்கு எந்த சிவப்பு எந்த சிறப்பும் இல்லை சிவத்த சிவப்பாக இருக்கக்கூடியவனை விட கருத்துவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று அல்லாவுடைய தூத நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைசனம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது மக்களுக்கு முத்தாய்ப்பான ஒரு செய்திகளை சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆக அன்பார்ந்த சகோதரே ஆக இன்றைக்கு அந்த அளவுக்கு இனவர் என்பது சமூகத்தில் இன்றைக்கு கடுமையாக தலை தோங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம் அதேபோல அன்பார்ந்த சகோதரில் இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பார்க்கிறோம் பெண்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சுதரங்கள் சுதந்திரங்கள் இன்னைக்கு சமூகத்தில் பறிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அவருக்கு முறையான சொத்து வச சொத்துக்களை கொடுப்பதில்லை உரிமைகளை வழங்குவதில்லை அவர்களுக்கு முறையாக இந்த திருமண சட்டங்களிலே விவகாரத்து சம்பந்தமான அதே போல் மனமுறிவு சம்பந்தமான இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முழுமையான இன்னைக்கு உரிமைகள் கொடுக்கப்படாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம் அதனால் தான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைசலம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத் அலுவிதாவுடைய அந்த உட அந்த கடைசி அந்த உரையில் சொன்னார்கள் மக்களை விளங்கி கொள்ளுங்கள் நிச்சயமாக இன்னலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்காத் உங்களுக்கு உங்களுடைய மனைவிகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது அவருடைய உரிமையினுடைய விஷயத்திலே ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க வரமை என்று தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அவர்கள் தெளிவான ஒரு செய்தியை இன்றைக்கு சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் அவ் பின்னாடி உள்ள காலங்களில் பெண்களுக்கு எதிரான உரிமைகள் மறுக்கப்படும் மீறப்படும் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹுடைய நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் தெளிவான செய்திகளை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் உங்களுடைய பெண்களுக்கு சொன்னார்கள் உங்களுடைய படுக்கை அறையில் உங்களுடைய கணவன் அல்லாத மற்றவர்களை நீங்கள் ஏற்றக்கூடாது அதே போல உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் எந்த விதமான தவறான காரியங்களையும் செய்யக்கூடாது எனக்கும் அப்படியே உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய கட்டரையை மீது சில காரியங்களை செய்துவிட்டால் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் படுக்கையிலே அவர்கள் விலக்கி வையுங்கள் அதே போல அவர்களை காயமில்லாத அளவுக்கு நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்ற உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது அவர்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் முறையாக கொடுக்கக்கூடிய உணவுகளையும் உடையையும் முறையாக கொடுங்கள் பெண்களுக்கு நீங்கள் அதிகமாக உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாவுடைய நபிகள் நாயம் சல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னாங்க ஓ இன்னக்கும் இன்னமா அகத்து மூகன் நம்பி அமானத்தில்லாம் பெண்கள் தானே பெண்களுக்கு எதிராக எதையும் செய்யலாம் அவளை அவளிடத்திலிருந்து என்ன என்ன செய்ய முடியும் அவளால் என்ன நம்மை பழிவாங்க முடியும் என்று அவருடைய விஷயத்திலே அவளுடைய உரிமைகளை மீறிவிடாதீர்கள் நீங்கள் அல்லாஹுடைய அமானிதமாகத்தான் பெண்களை நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள் அல்லாஹுடைய வார்த்தையை முன்வைத்து தான் நீங்கள் அவருடைய கற்புகளை ஹலாலாக ஆக்கியிருக்கிறீர்கள் எனவே பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூத நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்கள் பெண்கள் விஷயத்தில் எந்த வகையிலும் நீங்கள் உரிமையை அவருடைய உரிமையை பறித்து விடாதல் என்பதற்காக வேண்டி திரும்ப திரும்ப இந்த செய்திகளை சஹாபாக்களுக்கு கடைசி நேரத்தில் சொன்னால் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரி எண்ணிப்பார்கள் எனக்கு இஸ்லாமிய சமூகத்திலும் சில குறைபாடுகளை பார்க்கிறோம் ஒரு பெண்ணுக்கு கணவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு மனைவிக்கு கணவன் பிடிக்கவில்லை என்று சொன்னாலோ அல்லது ஒரு கணவனுக்கு மனைவி பிடிக்கவில்லை என்று சொன்னாலோ கணவன் தரப்பிலிருந்து நிச்சயம் தலாக் சொல்லலாம் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தி அல்ல அப்படிப்பட்ட உரிமையை ஆண்களுக்கு தந்திருக்கிறான் சரி கணவன் சரியில்லை ஒரு பெண் கணவைய கணவனை வெறுக்கிறாள் அவன் வாழ்க்கைக்கு ஒத்து வரமாட்டான் என்று முடிவு செய்கிறாள் என்று சொன்னால் இப்போ பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்கிறது தன்னுடைய கணவனிடத்திலிருந்து பெறுவதற்கான ஹொலா என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமும் மார்க்கத்தில் இருக்கிறது இது இறைவன் தந்திருக்கக்கூடிய உரிமை பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை ஆனால் இன்னைக்கு சில ஜமாத்துக்கள்ல பார்க்குறோம் கணவனிடத்திலிருந்து அதாவது மனைவியிடத்திலிருந்து கணவனுக்கு கணவனிடத்திலிருந்து மனைவி மனைவி மனைவிக்கு வந்து கணவனிடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த விடுதலையை ஜமாத்தார்கள் வாங்கி கொடுப்பதில்லை இன்னைக்கு பல ஊர்களில் பார்க்கிறோம் வேண்டுமென்றே இழுத்தடித்தல் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக அந்த பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்காமல் எப்படி இந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கலாம் என்று சொல்லி கணவன் தரப்பிலிருந்து ஜமாத்து தரப்பிலிருந்து எல்லாவிதமான விதமான உரிமை மீறல்களும் மீறப்பட்டு அந்த பெண்ணுக்கு முறையாக விவாகரத்தை வாங்கி கொடுப்பதில்லை இன்னைக்கும் இஸ்லாமிய ஜமாத்துகளை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உரிமை மீறல் அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொல்லி காமிக்கின்றார்கள்

சொத்து விஷயத்தில் பொருளாதார விஷயங்களில் இன்னைக்கு உரிமை மீறல்களை பார்க்கிறோம் இவர் சொத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அவர் சொத்தை இவர் எடுத்துக்கொண்டார் என்று இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியிலே சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு அற்ப காசுக்காக வேண்டி அற்ப சொத்துக்காக வேண்டி இன்னைக்கு சண்டை போடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஒருவர் இன்னொருவர் மீது உரிமை மீறுகிறார் இந்த சொத்து எனக்கு தான் எங்கள் அத்தா எனக்கு தான் எழுதி வச்சாங்க நான் தான் குடும்பத்தில் மூத்தவன் நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றினேன் எல்லாத்தையும் படிக்க வச்சதை நான் தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சதை நான் தான் என்று சொல்லி முறையாக சேரக்கூடிய சொத்துக்களை இன்னைக்கு அந்த வாரிசுதாரர்களுக்கு முறையாக கொடுப்பதில்லை இத்தனை இடங்களில் பார்க்கிறோம் உரிமை மீறல் காசு விஷயத்தில் சொத்து விஷயத்தில் இன்னைக்கு உரிமை மீறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூத நபர்கள் நாயகம் செல்லார் அவர்கள் இதையும் மக்களிடத்தில் சொல்லி சென்றார் மக்களே இன்னமல் மீனோட் மூமிங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் மற்றொருவருக்கு சகோதரராக இருக்கிறார் ஒரு மூமின் இன்னொருடைய மூமினுடைய பொருளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திருப்தியின் அடிப்படையில் சாப்பிடுங்கள் அவரை ஏமாற்றி அவருக்கு மோசடி செய்து ஒருபோதும் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அடுத்தவனுடைய இடத்திற்கு ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான் பொருளாதார விஷயத்தில் சொத்து விஷயத்தில் உரிமை மீறமாட்டான் என்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நமது நாட்டினுடைய சட்டம் என்ன நம்ம நாட்டினுடைய நீதிபதிகள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன என்று சொன்னால் படு ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பை பாபர் மசிது என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளியினுடைய விஷயத்தில் இத்தனை ஆண்டுகள் பல நூட் பல ஆண்டுகள் வந்து எனது உடைக்கப்பட்டு அது வந்து நாசமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இன்றைக்கி தீர்ப்புகளை முறையான தீர்ப்புகளை கொடுக்காமல் என்ன சொல்லிட்டான் இவன் நீதிபதி இவங்களுக்கு ஒரு கோட்டு ஒரு கருப்பு சட்ட ஒரு சட்ட புத்தகம் அதுக்கு ஒரு காலேஜ் தேவையாது ரெண்டு சமூகமும் சேர்ந்து வெளியே பேசிக்காங்க நாங்கள்லாம் இதில் தீர்ப்பு சொல்ல முடியாது என்று ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு தீர்ப்பை இன்னைக்கு நீதிபதிகள் என்ற கருப்பு காவிகள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு மோசமான தீர்ப்பு அப்போ இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் அடுத்தவனுடைய ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அடுத்தவனுடைய சொத்துக்கு ஒரு காலம் ஆசைப்பட மாட்டான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாது எந்த அளவுக்கு நம்ம புகாரில் வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம் எவர் ஒருவர் பிறருடைய சொத்தை அநியாயமாக எடுக்கிறானோ வரம்பு மீறி எடுக்கிறானோ அவன் மறுமை நாளில் எழுபது முளம் அளவுக்கு எழுபது பூமி அளவுக்கு இந்த பூமியிலே உள்ளே தள்ளப்படுகிறான் என்ற செய்தி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாதுன்னு சொன்னான் அப்போ அப்படிப்பட்ட சமூகம் எப்படிப்பட்ட சமூகத்தில் அல்லாவுடைய தூதர் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னொரு செய்தியை பார்க்குறோம் புகார் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹன் அவர்கள் ஹைபர் போருக்கு போகிறாங்க அந்த ஹைபர் போரில் வெற்றியும் கிடைத்து விட்டது அந்த வெற்றி கிடைத்த உடனே அந்த ஹைபர் போரில் இருக்கக்கூடிய பொருள்களை பங்கிடவில்லை போரில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களை செய்வாங்க வீரர்களுக்கு அவருடைய தகுதிக்கு ஏற்ப பிரித்து கொடுப்பது வழக்கம் கனிமத் பொருட்கள் என்று சொல்வார்கள் அப்போ அந்த பொருளை பிரித்து கொடுக்கலை அந்த நேரத்தில் நபிகள்நாயகம் சல்லல்லாஹாலேசன் அவர்களுக்கு அடிமையாக ஒருவர் கிடைத்தார் அவர் பேர் ரிஃபா இபுன் ஜெயித்

அவர் உயிரியாகி ஆகிவிட்டார் என்று சொல்லி எல்லா சகாபாக்களும் செய்கிறாங்க பலர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூர் சொன்னாங்க கல்லா நீங்கள் தவறாக சொல்றீங்க அப்படி சொல்லாதீங்க முஹம்மதின் இந்த முகம்மதுடைய உயிர் எவன் கைவிசம் இருக்கிறதோ அவன் மீது நான் சத்தியமாக சொல்கிறேன் இன் இதோ இந்த மனிதர் இறந்தார் அவரை ஷஹீத் என்று சொன்னீர்களே அவர் நரகத்திலே புரண்டு கொண்டிருக்கிறார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஷாக்காய் போச்சு இவ்வளோ பெரிய சேவை செய்தவர் அல்லாவுடைய தூதருக்கு சேவை செய்கிறாரு போர்க்களத்தில் ஷகீதாக ஆக்கியிருக்கிறார் இவரை போய் அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்ன காரணம் தெரியுமா இந்த போரில் இந்த போர் முடிந்த பிறகு வெற்றி கிடைத்த பிறகு கனிமத் பொருள் பங்கிடப்படவில்லை அந்த பங்கிடப்படுவதற்கு முன்னாடியே இந்த மனிதர் ஒரு போர்வையை தனக்கண்டு எடுத்து ஒழித்து வைத்து கொண்டார் அனுமதி இல்லாமல் கிடைத்தது போர் எல்லாருக்கும் சொந்தம் வீரர்கள் அனைவருக்கும் சொந்தம் அந்த சொந்தமான அந்த பொருளை ஆசைப்பட்டு அல்லாவுடைய தூதரிடத்தில் அனுமதி பெறாமல் என்ன செய்துட்டார் பங்கிடப்படுவதற்கு முன்னால் எடுத்து வைத்து கொண்டார் எனவே இவர் நரகத்திலே கிடக்கிறார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார் யோசித்து பாருங்கள் ஒரு ஜான் முலத்திற்காக வேண்டி ஒரு முளை அடிக்க வேண்டி இன்னைக்கு அடித்துக்கொண்டு இன்னைக்கு நீதிமன்றங்களில் நிற்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரரை பார்க்கிறோம் நீனா வா பார்க்கலாம் கோர்ட்டில் இருக்கா இல்லையா ஓன் சொத்தா ஏன் சொத்தா பேசி தீர்ப்போம் நீதிமன்ற படிகளிலே ஏறுவோம் நீதி காமடிய ரெண்டு பேரும் செய்வோம் செலவு பண்ணுவோம் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்க உடனே ஒரு தோழர் யார சொல்லலாம் அசப்தயோம ஹைபர் அல்லாவுடைய தூதர் இந்த செய்தியை சொன்ன உடனே சொற்கத்தவன் நரகத்தில் கிடக்குறான்னு சொன்ன உடனே ஒரு சகாமி ஓடோடி வந்து சொல்றார் அல்லாவுடைய தூதரே இந்த செருப்பில் போடக்கூடிய வார் இருக்குதே இந்த வாரையும் நான் ஹைபர்ல எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொண்டேன் பங்கிடுவதற்கு முன்னால் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னாரு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இது செருப்புவார் அல்ல இந்த வாரை நீ என்னிடத்தில் தராமல் இருந்திருந்தால் செருப்புவார் அல்ல இது நரகத்தினுடைய வார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க எப்படி வளர்த்தார்கள் சஹாவாக்கலை அப்போ எந்த வகையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அடுத்தவனுடைய சொத்து விஷயத்தில் இந்த மாதிரியான உரிமை மீறல்கள் இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அதே போல் முஸ்லீமில் இன்னொரு ஹதீசை பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க மனிக்கத்த ஹக்க இம்ராயின் முஸ்லீமின் பிஎமீதிகி எவர் ஒருவர் இன்னொரு முஸ்லீமுடைய ஹக்கை உரிமையை சத்திய மடித்து பறித்து கொள்கிறாரோ அவுஜப் அல்லாஹு லஹூபி ஹன்னார் வஹர்ரம் அல்லா வஹர்ரம் அலேஹில் ஜன்னா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்திலே அந்த மனிதனை தள்ளிவிடுகிறான் காரணம் என்ன ஒரு முஸ்லீமுடைய உரிமையை பறித்தான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை பயன்படுத்தி தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி தன்னுடைய பவரை பயன்படுத்தி இப்படி செய்தானே அவன் எங்கே தான் போவான் நரகத்துக்கு தான் போவான் அவனுக்கு சொருக்கம் கிடையாது அப்படின்னா உடனே ஒரு சஹாபி கேட்ட கேட்டார் ஃபக்கால் அலகு யார் ரசூல் அல்லா ஒயின் கான செய்யன் எசீரன் அல்லாவுடைய தூதரே உரிமையை பறிப்பது லேசான காரியமாக இருந்தாலுமா என்று கேட்ட உடனே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒயின் கதீபம் இன் அராக் அடுத்தவனுடைய உரிமையை பெரியது மிகப்பெரியது ஒன்று அல்ல ஒரு மிஸ்வாக்கு குச்சி அளவுக்கு இருந்தாலும் சரிதான் அது அதுவை நீ அநியாயமாக பறித்தாலும் உனக்கும் நரகத்தினுடைய தண்டனைதான் என்று அல்லாவுடைய தூதநபிகள் நாயகம் செல்லல்லா கடைசன் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரில் ஆக இந்த விஷயத்தில் சொத்து விஷயத்தில் செல்வங்கள் விஷயத்தில் உரிமை மீற முடியாது என்பதை நாம் புரிந்த உலக அதே போல் அன்பார்ந்த சகோதரர் இன்னைக்கு உரிமை மீறல்களை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் உரிமை மீறர்கள் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு உரிமை மீறல் பிரச்சனை இன்றைக்கு உலகத்தில் தலையாயான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் குறிப்பாக நமது நாடுகளிலே பார்க்கிறோம் அடிதட்டு மக்களை அடித்து மீத்தேன் திட்டத்திலிருந்து தாமரி வர்ணனே ஆத்தை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்ததிலிருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு போராடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் காரணம் என்ன ஒன்று சொன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிமை மீறலுடைய பிரச்சனை பற்றி எந்த கவலையும் இல்லை யார் யாரையும் பறித்து கொள்ளலாம் யாருடைய உரிமையை எடுத்துக்கொள்ளலாம் இங்கே எதுவுமே செய்ய முடியாது எந்த சட்டமும் இங்கே என்ன செய்ய செல்லாது சட்டங்களை தன்னுடைய அதிகாரத்தை வைத்து வளைத்து விடலாம் என்று எண்ணக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் அல்லாவுடைய தூத நபிகள் நாயகம் செல்லல்லா வலை சில அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி கட்டி காத்தார்கள் தெரியுமா உமர்லா தன்னாவுடைய வரலாறில் ஒரு செய்தியை பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு வறியவனாக இருந்தால் ஏழையாக இருந்தால் சக்தி எட்டுவனாக இருந்தால் அவன்தான் பாதிக்கப்படுகிறானே தவிர சக்தி உள்ளவன் எதை வேண்டுமானாலும் செய்து விடுகிறான் அதுதான் அன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் உமர்லா தாலாவுடைய காலத்தில் ஒரு மிஸ் தேசத்தை செய்த ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொல்கிறார் ஏ அமீர் அல் மோமினின் ஆயுதும் பிகே மின் அப்துல் அமீரின் மோமின் அவர்களே உங்களை கொண்டு நான் ஒரு அநியாயத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் அதுக்கு தான் உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னார் உமர் அலிலா தானே கேட்டாங்க என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு அம்ருபுனல் ஆஸ் அந்த அம் அம்ருபுல் ஆசுடைய மகன் இருக்கார அவருக்கும் எனக்கு மத்தியில் ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டியில் நான் அமிர்பம் ஏன்னா அமருபில் ஆசுங்க வந்து மிகப்பெரிய ஒரு சகாபிக் அப்போ அந்த போட்டியில் நான் அவரை முந்தினதினால அவர் என்ன செய்துட்டார் என்னை பழி வாங்குவதற்காக வேண்டி அவருடைய சாட்டை எடுத்து என்னை அடித்து விட்டார் என்று அந்த மனிதர் வந்து நினைச்சாரு சொல்ல உமர்லாத்தான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு சொல்கிறாரு நான் யார் தெரியுமா ஆனால் இவர் அக்ரமீன் நான் நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஒரு நல்ல குடும்பத்தில் கண்ணியமான ஒரு மகனாக நான் நினச்சிருக்கிறேன் இருக்கிறேன் என்னை போய் இப்படி என்ன கேவலப்படுத்தி அடித்து விட்டார் என்று சொன்ன உடனே உமர்லாத்தா என்ன செய்கிறாங்க அமருபின் ஆஸ் அவங்க வேறொரு தேசத்தில் கவர்னராக இருக்கிறாங்க கடிதம் எழுதுகிறார் எங்கே இருந்து அமீர் மொமினி ஹலீஃபா அமருபுனல் ஆசே நீங்களும் உங்களுடைய மகனும் உடனடியாக கிளம்பி சபைக்கு வாங்க அப்படிங்கிறார் எங்கேயா நடக்குமாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அநியாயத்தையும் செய்யக்கூடியவன் ஆட்சியான்தான் அல்லாவுடைய சாபம் ரசூருடைய சாபம் ஏன எல்லா மக்களுடைய சாபமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூடி போன்ற ஆட்சியாளர்கள் மீது கண்டிப்பாக இறங்கும் மாற்ற இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு அநியாயங்களை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இன்னைக்கு ஊபியில் பார்க்குறோம் காசர்கோட்டில் பார்க்குறோம் நேற்றைய தினத்தில் கூட ஊபியிலே உத்தரப்பிரதேசிலே முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய கறிக்கடைகளை எல்லாம் எரிக்கக்கூடிய அவலங்கள் என்ன என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன நடக்கும் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்காங்க வெளியில் பேசிக்காங்கன்னு சொல்லிட்டான் நாலு பேரை குல்லா போட்ட தாடி வச்ச பேர் தாங்கி முஸ்லீம்களை அழைத்து விட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் சமரசமாயிட்டோம்னு சொல்லிட்டு ராமர் கோயிலை விரைவில் கட்டு முடிப்பான் அதுக்கு தான் எல்லா வேலையும் இருக்கிறான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும் பாருங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மீது எல்லா அக்கிரமத்தையும் இன்னைக்கு கட்ட விடுகிறான் இங்க பாருங்க நீதி எங்க நடக்குது பாருங்க உமரதியான ரெண்டு பேரும் கூட்டு வர சொல்றாங்க கூட்டு வந்த உடனே அமரு அவர் ஒரு கவர்னர் நாட்டினுடைய கவர்னர் அவருடைய மகன் வந்து என்ன செய்கிறாங்க எப்படி உன்னை அடித்தாரோ அதே போல நீ அவரை அடி என்று சொல்கிறாங்க எப்படி உன்னை அடித்தாரோ அவர் அதே போல உன்னை அடி என்று சொல்லி அவரை ஆர்வப்படுத்திட்டு உமர்லா தலான் சொன்னாங்க அந்த அமருபின் ஆசையும் அவருடைய மகனையும் பார்த்து சொன்னாங்க மத் கம் தும்னாஸ் உக்கத வல்ல தூம் உம் ஹா தூம் அஹராரா அமருபின் ஆசே என்ன அப்பா பிள்ளை என்ன நினச்சிக்கிட்டீங்க இவருடைய தாய் இவர்களை சுதந்திரமாக பெற்றிருக்க மனிதர்களை அடிமைகளை போல் நடத்தலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா அப்படி செய்யாதீங்க என்று சொல்லி அந்த கவர்னரையும் கவர்னருடைய மகனையும் கண்டித்து பழிக்கு பழி தீர்த்தார்கள் என்பது உமர்லா தாலாவுடைய வரலாறு அன்பார்ந்த சகோதர் எண்ணி பாருங்கள் ஆக இன்றைக்கு உரிமை மீறல்கள் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரில் அப்போ இந்த உரிமை மீறல்களை பொறுத்தவரில் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம் காசை கொடுத்து வாங்கிடலாம் காவல்துறையை வாங்கிடலாம் வழக்கறிஞர்களை வாங்கிடலாம் நீதிபதிகளை வாங்கிடலாம் நீதியை விலை பேசிடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய விஷயத்தில் உரிமையை நாம் மீறுகிறோம் என்று சொன்னால் இதனுடைய மர்மையின் நிலை என்ன என்று சொன்னால் அல்லாவுடைய தெளிவாக சொன்னாங்க இன்னல் முஃசலிசமின் இந்த உலகத்தில் இழந்தவன் யார் தெரியுமா இழந்தவன் யார் இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது காசு இருக்கிறது படைப்பலம் இருக்கிறது ஆட்சி பலம் இருக்கிறது எல்லாம் எனது இருக்கக்கூடியவன் தான் இன்னைக்கு இருப்பவன் என்று நான் இணங்கிக் கொள்கிறோம் அவன் அல்ல அவன்தான் இழந்தவன் அப்போ அல்லாவுடைய மறுமை நாளில் சொல்கிறாங்க அவன் தொழுகையை கொண்டு வருவான் நோன்பு நோட்டிருப்பான் ஜக்காது கொடுத்திருப்பான் எல்லாம் செய்திருப்பான் ஆனால் அவனுடைய உரிமை மீறல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா ஓ கத சத்தமகாதா ஓ கதாதா ஓ அகத மா லகாதா ஓ சஃப கதமகாதா உலகத்தில் சிலரை திட்டத்தால் அடித்து இருப்பான் சிலருடைய இரத்தங்களை ஓட்டி இருப்பான் இப்படி எல்லாம் அநியாயம் செய்திருப்பான் எனவே அவன் செய்துடைய எல்லா நன்மைகளையும் பிடுங்கி எவன் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு கொடுக்கப்பட்டு இவனை நரகத்தில் தூக்கி போடப்படும் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் நாயகம் சல்லாசன் சொல்கிறாங்கன்னு சொன்னா எனவே அன்பார்ந்த சகோதரே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க அல் முஸ்லீமும் மன் சலிமன் முஸ்லீம் ஊனமின் லிசானிஹி வயதி முஸ்லீம் என்றால் யார் அவனுடைய கரத்தாலோ அவனுடைய நாவோலோ பிற முஸ்லீம் செய்வான் நிம்மதி அடைந்திருப்பான் எந்த நிம்மதி இருக்கார் அவரால் பிரச்சனை இருக்கார் அவர் உண்டு அவர் வேலை உண்டு யாருக்கும் எந்த தீங்கும் தரமாட்டார் எந்த நிலையில் எந்த ஒரு முஸ்லீம் ஆடுகிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அந்த அடிப்படையிலே நாம் உரிமைகளை மீறாமல் பிறருடைய உரிமைகளுடைய விஷயத்தில் விளையாடாமல் நாம் இருந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய கடைசி உரையில் கூட சொன்னாங்க என்னம்மா அவ்வாறுக்கும் ஆராதுக்கும் அலைக்கும் மத்தன் பிற மனிதனுடைய உயிர்கள் அவருடைய உடைமைகள் அவருடைய மானங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டியது என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தார் என்று சொன்னால் எனவே அன்பான அந்த சகோதரே உரிமைகளுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹு ஜல்லஷான அப்படிப்பட்ட அடுத்தவருடைய உரிமைகளை பேணக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியாள்வோனாக அலமது இல்லா அலமது இல்லாஹ் ஒ சலாத் அலா ஷரஃப் இல் அன்பி அாயுல் முசலீன் வாலா அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிஸ்லாம் சொன்னார்கள் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையின் மீதே பிறக்கிறது ஃபவாகூ யு ஹவ்விதானிகி அவ்யூ நஸ்ஸிரானிஹி ஔயூ மஜ்ஜிஸ் ஆணிகி அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை கிறித்தவனாக யூதனாக நெருப்பு வணங்கியாக மாற்றுகிறார்கள் என்று அல்லாவுடைய தூது நபிகள் நாயகம் செல்லாரி சில அவர்கள் சமூகத்தை வாரிசுகளை உருவாக்குவது சம்பந்தமான ஒரு செய்திகளை சொன்னார் அன்பார்ந்த சகோதரர்களை சில தினங்களுக்கு முன்னால் கோவையில் ஃபாரூக் கொண்ட ஒரு இளைஞர் கொல்லப்பட்டாருங்கிற செய்தியை நாம் மீடியாக்களில் பார்த்துருப்போம் ஏன் கொல்லப்பட்டார் கொண்டவர்கள் யார் என்ன காரணம் என்பது இதுவரை சரியாக தெரியல சில இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் கொலையை செய்தார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏன் செய்தார்கள் எதற்கு செய்தார்கள் என்ன காரணம் என்பது ஒரு பக்கத்தில் அப்படியே போயிட்டு இருக்குது அதை பற்றி இன்னும் சரியான முழுமையான செய்திகள் வரவில்லை ஆனால் இந்த செய்தி நடந்த உடனே இந்த இஸ்லாமிய நம்ம சமூகத்தை மாதிரி ஒரு மோசமான சமூகத்தை செய்திகளை பரப்புவதை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு என்ன செய்றாங்கன்னா செய்திகளை பரப்புகிறாங்க நாமே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது நல்லா இருக்கிற பூமியை நல்லா இருக்கிற சமூகத்தை தேவையில்லாத செய்திகளை சோசியல் மீடியாக்களில் போட்டு சமூக வலைதளங்களில் போட்டு ஒரு பரபரப்பை நாமே ஏற்படுத்துகிறோம் இன்றைக்கி நம்மளில் பல பேர் இந்த வேலையை தான் செய்திட்டுருக்கிறான் வேலை ஏற்று போய் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கிறது அதை செய்யாமல் இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான மக்களுக்கு மத்தியில் பரபரப்பையும் பதட்டத்தையும் உண்டு கொண்டுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர் யாரும் அல்ல இஸ்லாமிய சமூகம்தான் ஏன்னா வேலை தான் நாம் உன்னை போடுவோம் நாம் பரப்ப தேவையில்லை அவங்களே பரப்பிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு திட்டத்தோடு வச்சு நடத்திட்டு இருக்கிறான் இஸ்லாமிய எதிரிகள் அப்போ நடந்த செய்தி என்ன சொன்னால் அந்த இளைஞரை பொறுத்தவரையில் ஃபாருக் என்று பெயர் வைத்திருந்தாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு ஒரு நாத்திய கொள்கைக்கு போயிட்டார் அல்லாஹ் தான் காப்பாற்றணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய குழந்தைகளை அவருடைய நடக்க நாத்திகள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பதாகைகளோடு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று தன்னுடைய ரெண்டு குழந்தையும் கொண்டு அப்படியே அறிமுகப்படுத்துகிறார் எந்த அளவுக்குன்னா எனக்கு பின்னால் என் பிள்ளைகளும் இப்படியே வாழும் அப்படின்னு இவ்வளோ கேவலம் பாருங்க இதை நம்ம பல செய்திகளை நாம் இந்த நேரத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய தாவாவுடைய துறையில் அழைப்பு பணி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டும் கோயம்புத்தூர் என்பது ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி எல்லா வகையிலும் பேர் போன ஒரு நகரம் அப்போ அந்த ஒரு சிட்டியில் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு பக்கத்தில் தாவாவுடைய நிகழ்ச்சிகள் தவ்ஹீதை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் சிறுக்கை ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பிதாத்தை ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியனாக வாழாமல் தன்னையும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அடிப்படையில் வளர்ப்பதற்கு இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த இந்த தாவா பணி என்பது அழைப்பு பணி என்பது இன்னும் வீரியத்தோடு செல்ல வேண்டும் என்பதை இந்த அழைப்பு பணியினுடைய துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசித்து பிறக்க வேண்டும் அன்பானந்த சகோதர எண்ணி பாருங்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொல்றாங்க ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே பிறக்கிறது பிறக்கக்கூடிய குழந்தைகளை நாம் எப்படி மாற்றுகிறோம் என்ன நினைக்கிறேன் நம்மள்ட்ட ஒரு கிறுக்கு பிடிச்சதுக்கு சில பேருக்கு தோழமை தோழமை தோழமைன்னு போடுறான் என்னடா தோழமை மார்க்கத்தை விளங்கவே இல்லை மார்க்கத்தை விளங்காமல் தோழமையா இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்துக்கான பாதுகாப்பு ஒரு நாத்திகிணைவை தெரிக்கிறதா ஒரு கம்யூனிஸ்ட் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் வாதியை வைத்திருக்கிறதா எதை நம்புகிறீங்க நீங்கள் ஆர்எஸ்காக ஒழிக்கணும் பிஜேபியை கருத்து இல்லை அதை ஒழிப்பதற்காக சில நாத்திகர் துணை வந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் கம்யூனிஸ்ட்வாதிகள் வந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் திராவிடர்கள் வந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் அதை தப்பு இல்லை ஆனால் இவன் என்ன ஆயிரான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இவன் அவனாக மாறிவிடுகிறான் இதுதான் இன்னைக்கு மோசமான சம்பவங்க இவன் என்ன செய்கிறான் முழு திராவிடனாக மாறிவிடுகிறான் இவன் முழு நாத்திகனாக மாறிடுறான் இவன் முழு கம்யூனிஸ்டாக மாதிரி இந்த மார்க்கத்தை கொண்டு ஓரத்தில் கொண்டு வச்சுட்டு போயிடுறான் அல்லா காப்பத்துமா இல்லையா அல்ல என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே ஈமானுடைய நிலையிலே நீங்கள் மறந்தீங்கள் என்று சொல்லி காமிக்கிறான் அப்போ இந்த மரணம் எப்போ வருங்க அல்லாஹை நம்பி நிற்கின்ற போல இந்த உயிருக்கு கேரண்டி யாரு அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கேரண்டி யாரு அல்லாஹ் அந்த சிந்தனை வர வேண்டுமா இல்லையா அப்ப அதை விட்டு போட்டு இன்னைக்கு அமைப்புகளும் கட்சிகளும் எங்களுக்கு இவங்க பாதுகாப்பு தருவாங்க இவங்களோட நாங்கள் சேர்ந்துக்கிறோம் இவங்க கூட்டணி அவங்க கூட்டணி என்று இன்னைக்கு முஸ்லீம்கள் அந்த நிலையில் போய் அங்கே அவர்களாக மாறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் இது வேதனையான ஒரு விஷயங்க அல்லா தூது இப்படிலாம் போல அல்லா உடைய தூதர் காலம் நடக்காததா ஒட்டுமொத்த சமூகத்தையும் மதீனாவையும் அழிக்க திட்டமிட்டார்களா இல்லையா காபத்துள்ளாவை அழிக்க திட்டமிட்டார்களா இல்லையா எத்தனை சம்பவங்கள் நடந்தது

நீ வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாத்திகர்கள் பாருக்குடைய குடும்பத்திற்கு அவருடைய குடும்பத்திற்கு நிதி அது வேற விஷயம் என்ன நிலை பாருங்கள் அன்பார்ந்த சகோதரியை நாம் விழிப்போடு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் எப்படி காப்பான் அந்த ரப்புடைய வல்லமை என்ன என்பதை அந்த ரப்பை பற்றி நிறைய சொல்லிக் கடமைப்பட்டிருக்கோம் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் உண்மையிலே முஸ்லீம்கள் செய்தார்கள் என்று சொன்னால் கிற்கன்கள் மடையர்கள் முட்டாள்கள் ஒரு முட்டாள் செய்த வேலையை செய்திருக்காங்க ஒருத்த இஸ்லாத்தை விட்டு போயிட்டான்னா அல்லாவுக்கு ஏதாவது நஷ்டமா அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொல்கிறாங்களே இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து அல்லாவே வணங்க மாட்டோம் என்று சொல்லால் அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அவனுக்கு என்ன நஷ்டம் நாம் தொழுவதனால் அவனுக்கு சேர்ந்து போதா ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் மாறிவிட்டால் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவே என்ன செய்யிருக்கோம் இஸ்லாமியர்கள் மிஞ்சி நிற்பார்கள் என்று இன்னைக்கு என்ன செய்கிறான் அறிக்கைகள் சொல்லி கொண்டிருக்கிறான் ஆனால் என்ன ஆவாட்டை நமக்கு என்ன அல்லாஹ்கேதா கனிஷ்டமானது அல்லாவுக்கு குறைஞ்சி போதா இல்லையே ஆக புரியாமல் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எப்படி மூளை செலவை செய்யப்படுவார்கள் ஆனால் உண்மையிலே இஸ்லாமியர்கள் இதை செய்திருப்பார்களே ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இதை கண்டிக்க வேண்டும் இஸ்லாத்தை விட்டு மாறிட்டான்னு சொன்னால் அவனுடைய உயிரை ஏற்பதற்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை அந்த உரிமையை இஸ்லாம் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கவில்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை இன்று செய்துவிட்டு இன்னைக்கு சமூக மீடியாக்களில் இஸ்லாமியர்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடிய அளவுக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு விமர்சனங்கள் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரே எச்சரிக்கையோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் இந்த இஸ்லாத்தை விட்டு எந்த ரூபத்தில் நீ மாறினாலும் இங்கேயும் வெற்றி அல்ல மறுமையிலும் வெற்றி கிடைக்காது சேர்த்துக்கொள்ளலாம் பொது எதிரியை ஒழிப்பதற்காக யார் வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம் எதோடு இருக்க வேண்டும் ஒரு எல்லையோடு இருக்க வேண்டும் அல்லா குரான் தெளிவாக சொல்லி காமிக்கிறான முகமதை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எதிரிகள் எப்படி பெற்றவர்கள் தெரியுமா நீர் கொஞ்சம் தளர்ந்து போனால் அவர்களும் தளர்ந்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் காமரமேஸ் பண்றதுக்கு சமரசம் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்லி காமிக்கிறான் அல்லாவுடைய சொன்னாங்களா போடான்ட்டாங்க எவன்ட்ட வந்து பேசுற ஒட்டுமொத்த உலகத்தையும் என்னுடைய கையில இருந்து கொடுத்தாலும் இந்த லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை உனக்கு ஒருபோதும் விட்டு தர மாட்டேன் மசியவில்லையே எத்தனை தடவை வந்து விலை பேசினாங்க எத்தனை தடவை காமரை பேச நடந்துச்சு என்றைக்காவது வழிந்து போனாரா அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையே அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வளர்த்தார்கள் சமூகத்தை எனவே அன்பார்ந்த சகோதரில் இந்த குலையினுடைய விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சமூக மக்களுக்கு முதல்ல மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அது வரவில்லை என்று சொன்னால் எல்லா வகையிலும் இந்த சமூகத்திற்கு தானே தவிர விமோச்சனம் கிடைக்காது எனவே அன்பாக அந்த சமூகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவாக நம்ம படிப்போம் அந்த மார்க்கம்தான் மறுமையிலே நம்மை காப்பாற்றும் அந்த மார்க்கம்தான் அல்லாஹுடத்திலே ஜன்னத்தை வாங்கி தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் ஜில்லா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம அனைவரையும் அக்கல்வானாக அஹமது இல்லா அபி அலமீ அலாம் வரைக்கும் வரமத்தி வர